ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். நாம பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அவர்களோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ரிலீசிங் டேட்டை பத்தின ஒரு கன்ஃபார்ம்ட் நியூஸ் கிடைச்சிருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். மொரட்டோரியம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பத்தின அப்டேட்ஸ் மிஸ் ஆகாம உடனே வந்து உங்களை ரீச் ஆகிறதுக்கு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் எந்த நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாம ரீச் ஆகணும். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பல மாதங்களா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு, அதாவது மார்ச் 23 டியூஸ்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் கிடைச்சிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மோரலஸ் இதே டைம்ல, அதாவது மார்ச் 27 அன்னைக்கு தான் ஆர்பிஐ வந்து இந்த லாக்டவுன் பேண்டமிக்கோட ஒரு ரிலீஃபிங் மெஷரா இந்த மொரட்டோரியம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸா 3 மந்த்ஸும், தென் இதே அப்படி கண்டினியூ ஆகி செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீடிச்சு வழங்கப்பட்டது. ஸோ இந்த பீரியட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா விதமான செக்டர்ஸ், அதுலயும் குறிப்பிட்ட சொல்ற அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இஸ் இருக்கட்டும், எஸ்பெஷலி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள், இண்டிவிஜுவல் பாரோவர்ஸ், அழுத்தத்துக்கு உள்ளாகப்பட்ட துறைகள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு பிரீத்திங் பீரியட் அமைஞ்சுன்னு சொல்லலாம். பட் இதோட சைட் எஃபெக்ட்ஸ், இதோட ஒரு விதமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நாம இன்னமும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னமும் வந்து இந்த அழுத்தங்கள்ல இருந்து முழுமையா வெளியே வராத துறைகளா இருக்கட்டும், நபர்கள் எல்லாருக்குமே இந்த மொரட்டோரியம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வழங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல வந்து பலவிதமான பலகட்ட விசாரணைகளை தாண்டி இந்த கேஸ் வந்து பல டைமென்ஷன் அப்ரோச்சா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன இன்ட்ரெஸ்ட் ரெக்யூசிஷன், அந்த வெய்வர் பண்ணணும் அப்படிங்கிறதும், அண்ட் மொரட்டோரியம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், இந்த மாதிரி நிறைய விசாரணைகள் தொடர்ந்து போயிட்டு இருந்தாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வெய்வர் மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போன தீபாவளிக்கு முன்னாடியே இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிவிச்சாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்பிஏ வந்து ஆர்டர் வந்து லிஃப்ட் பண்ணணும், இந்த இன்டர்ம் ஸ்டே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சார்பாகவும் இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் சார்பாகவும் நிறைய மனுக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் முன்னாடி வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கட்ட விசாரணைகளை தாண்டி டிசம்பர் 17 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அவர்கள் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைனல் ஜட்மெண்ட்டை ரிசர்வ் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா நியூ இயருக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடும் எதிர்பார்க்கப்பட்டது, ஜனவரி லாஸ்ட் இப்படி நிறைய எதிர்பார்ப்போட வந்து ஏமாற்றங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு, அதாவது நெக்ஸ்ட் பினான்சியல் இயருக்கு முன்னாடியும் அண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இந்த கேஸோட ஃபைனல் ஜட்மெண்ட் ரிலீஸ் ஆகும் சொல்லப்பட்டிருக்கிறது. மோரார்லஸ் இது வந்து மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு அலைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கியிருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து இஎம்ஐ மோரட்டோரியம் பத்தின கன்ஃபார்ம்டு லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ இந்த கேஸ்ல வேர்டிக்ட் பத்தின எந்த ஒரு அப்டேட்டா இருக்கட்டும் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியப்படுத்துவோம், கிளியரான அப்டேட்ஸ் வழங்குவோம். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ்லி ஆல்வேஸ். கொரோனாவோட செகண்ட் வேவ் அப்படிங்கிறது ஃபாஸ்டஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.